எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஸ்கஷன் நீ அப்டேட். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம நெல்சன் இயக்கத்தில் நம்ம விஜய் சார் நடித்து போலீஸ் வெயிட் பண்ணிகிட்டு இருக்க பீஸ்ட் இந்த படத்துக்கு ஒரு பயங்கரமான எதிர்பார்ப்பு இருக்கேன். ஏப்ரல் மாதம் நாங்கள் இந்த படத்தை திரைக்கு கொண்டு வரோம் அப்படின்ற மாதிரி அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருக்காங்க. ஆனால் ஏப்ரல் 14 வரப்போதா, இல்லை 13 வரப்போதா, இல்லை ஒரு வாரத்துக்கு முன்னாடி 8-9 அந்த டேட்டில் வரப்போதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய குழப்பம் நிறைந்த ஒரு சூழ்நிலை இப்போதைக்கு பரவிக்கிட்டு இருக்கேன். ஆல்மோஸ்ட் இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, ஏப்ரல் 13 இந்த பீஸ்ட் படத்தை இப்போது திரைக்கு கொண்டு வராங்க. அதாவது ஏப்ரல் 13 பீஸ்ட் படம் திரைக்கு வருது. ஏப்ரல் 14 கேஜிஎஃப் படத்துடைய சாப்டர் 2 அந்த படம் வெளியாக போது கண்டிப்பாக ஒரு பயங்கரமான கிளாஷ் இருக்கும். அதில் மட்டும் எந்த ஒரு மாற்றமே இல்லை. ஸோ இந்த பீஸ்ட் படத்துக்கு ஆடி லான்ச் இப்போதைக்கு கிடையாது, அதுவும் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இந்த பேண்டமிக்னால இந்த படத்துக்கு இப்போ ஆடி லான்ச்சே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சாரே தீர்மானமாக சொல்லிட்டாப்புல. இந்த பீஸ்ட் படத்துக்கு இப்போதைக்கு ஆடி லான்ச் ஃபங்க்ஷன் கிடையாது, நம்ம விஜய் சாருடைய ஸ்பீச்சை நம்மளால் கேட்க முடியாத. ஸோ இந்த படத்துடைய ப்ரொமோஷன் எப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, இன்னும் இடையில் இருக்கிறது 3 மட்டும்தான் நம்ம இந்த படத்தை திரையில் பார்க்க போகிறோம். ஸோ அதை பற்றி இப்போ ஒரு பயங்கரமான அப்டேட்டுங்க. நாளையிலிருந்து இந்த படத்தோடைய ப்ரொமோஷன் அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நாளைக்கு இந்த படத்தோடைய அனௌன்ஸ்மெண்ட்டுக்காக ஒரு மோஷன் போஸ்டர் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன். அதில் மோஸ்ட்லி ரிலீஸ் டேட் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆக மொத்தம் பீஸ்ட் படத்தோடைய ஒரு ரிலீஸ் டேட் மோஷன் போஸ்டர் உங்களுக்கு நாளைக்கு வரப்போதே. அதுக்கான அஃபிஷியல் அப்டேட் இன்றைக்கி ஈவினிங் 6 வர்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். அவங்க அதிகாரப்பூர்வமாக சொன்னதுக்கப்புறம் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஆனால் நாளைக்கு பீஸ்ட் படத்தோடைய அப்டேட் உங்களுக்கு சுட சுட காத்துக்கிட்டு இருக்கு. நம்ம சன் பிக்சர்ஸ் அதிகாரப்பூர்வமாக சொன்னதுக்கப்புறம் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், அதுக்கப்புறம் இந்த பெல் ஐக்கன் எல்லாமே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம எல்லா வீடியோவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நாளைக்கு வீடியோ பார்ப்போம்.